சென்னையில் உள்ள ஆவின் பாலங்களில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார். செய்தியாளர் வேல்முருகன் விவரங்களை இணைகிறார். வேல்முருகன், விவரம் என்ன? தற்போது எல்லாருக்கும் தற்போது ஆவின் பால் கொடுக்கப்படுதா? நேற்று இருந்து சிக்கல் இன்னைக்கு தீர்க்கப்பட்டிருக்கா? தேவ்பிரியன், தொடர்ச்சியாக தற்போது புயலின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு நிலை வருகிறது. அந்த வகையில ஆவின் பால் தொடர்ந்து வந்து தட்டுப்பாடு நிலை வந்த நிலையில நேற்றைய தினத்துல பல்வேறு அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டது. குறிப்பாக ஆவின் பால் நிலையத்தில் வந்து கூடுதல் விலைக்கு பால்கள் விற்றால் புகார்கள் எழுந்தால் உடனடியாக ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட பல தகவல்கள் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில இன்று போதிய அளவுல பால் விநியோகம் செய்யவும் தற்போது ஆவின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேரடியாக பால் வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சென்னையினுடைய பல்வேறு பால் முகவர் அலுவலகங்கள நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டார். குறிப்பாக எந்த இடத்திலும் பால் வந்து போதவில்லை அப்படிங்கிற கருத்து நிலவக்கூடாது என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தினசரி ஆவினை பொறுத்தளவுக்கு சென்னையில 15 லட்சம் லிட்டர் வழக்கமாக பால் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் தற்பொழுது தனியார் பால் நிறுவனங்கள் பல்வேறு சிக்கல்கள் காரணமாக சென்னையில விநியோகம் செய்வதை குறைத்திருக்கிறது. இந்த நிலையில நேரடியாக ஆவின் பாலை பெரும்பாலான மக்கள் தற்போது நேரடியாக சூழல் இருக்கிறது. இந்த நிலையில பால் தட்டுப்பாடு, குறிப்பாக ஆவின் பால் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிலை வருது. எனவே அதை பூர்த்தி செய்யும் விதத்துல கூடுதல் பால்களை தற்போது விற்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நேரடியாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்து வருகிறார். வேல்முருகன், இன்னும் அந்த மந்த்லி பாஸ் பால் அட்டை வச்சிருக்கவங்க வந்து கரெக்டான டைமுக்கு பால் போல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்கு பால் போல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. என்ன காரணம்? அதாவது தொடர்ந்து வந்து பல்வேறு பகுதியில தற்போது மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. எனவே அதன் காரணமாக பல வீடுகளுக்கு பால் விநியோகம், குறிப்பாக இந்த மாதாந்திரம் அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பால் விநியோகம் தொடர்ந்து சிக்கல்கள் நீடித்து வருகிறது. அதே வேளையில மழை வெள்ளம் வடிந்த பகுதியிலும் கூட தற்பொழுது நேரடியாக முகவர்களுக்கு பால்களை கொடுத்து அங்கிருந்து முதல்ல இந்த நீண்ட வரிசையில காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் பால் விநியோகம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே கணக்கின் அடிப்படையில, அதாவது எத்தனை அட்டை இருக்கிறதோ அத்தனை பால்களை முதல்ல எடுத்து வைத்து விட்டு பிறகு இந்த கூட்டம் குறைந்த பிறகு அவர்கள் பால் விநியோகம் செய்வதாக முகவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் கூட 9 மணிக்குள்ளாக முழுமையாக இந்த பால் விநியோகம் செய்யப்பட்டு விடுவதாகவும் முகவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள்ல இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் பால் விநியோகம் என்பது தற்போது வரைக்கும் சிக்கல் இருக்கு. ஏன்னா சைக்கிள்ல போய் பால் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நேரடியாக பைக்கில் போறவங்களுக்கு எல்லாம் அந்த பகுதியில மழைநீர் சூழ்ந்திருப்பதனால அதை இயக்கி கொண்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. எனவே அது போன்ற காரணங்களால தாமதமாக தற்போது முகவர்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கிறாங்க. தேவ்பிரியன், உங்களுடைய விரிவா